Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். போற பக்கம் பார்த்தா நம்மளையே நம்ம வீட்டாளுகளையே செல்லூத்த நாள் குழம்பு நீராய் போறடா. டேய் சும்மா குழைச்சிட்டு இருக்காம சொல்ல வந்த தெளிவா சொல்ற. குழைச்சிட்டு இருக்க குழைச்சிட்டு இருக்க என்ன நடக்குதுன்றே பேசிக்கிட்டு இருக்காதியா? இந்த பொட்டாட்டி மருந்து குடிச்சு சித்த போய் என்னடா சொல்ற? செல்வ கோபத்துல சுமதியோட நிலைமைக்கு நம்ம தான் காரணம்னு நம்மளை கொல்லணும்னு அவன் ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கானா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? இங்க பார், என் சுமதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இப்படியே உன்னை உயிரோட கொளுத்திர வண்டி. எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டமே முந்திரது. ஏய், நான் தான் அப்பவே சொன்னல சுமதி நான் இல்லாம இருக்க மாட்டானு. பெரிய இவ மாதிரி அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்த, இப்ப பாரு எல்லாம் அவசர புத்தியாலதான். மறுபடியும் சொல்றேன், என் சுமதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். கழுத்து அறுத்து தண்டவாளத்துல போடல, என் பேர் வடிவேலில அறுத்து போறா சொல்றேன். முதல்ல அவளுக்கு என்ன போய் பாக்கலாம், வாடா சொல்ற. நீங்க வீட்டுல யாரும் தப்பிச்சாங்க? வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? மக உசுர எடுத்துட்டு உங்க உசுர காப்பாத்திக்க எல்லாரும் ஓடி ஒளியறியோ. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா. நில்லுங்க. இப்ப மட்டும் எங்க வீட்டு ஆளுங்க மேல ஒரு அடி விழுந்துச்சு, எங்க வீட்டு மருமகளை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என் முன்னாடியே இம்புட்டு தைரியமா நின்னு எம்எல்ஏ கேஸ் கொடுப்பேன்னு சொல்றியா? உன்ன நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் நினைச்சா உன் குடும்பம் என்னவும் தெரியுமா? நீங்க எம்புட்டு பெரிய ஆள வேணா இருந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தட்டுமா, சுமதி ஒன்னும் இனிமே உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. எங்க வீட்டு பையன் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ எப்படி உங்க வீட்டு பொண்ணாக முடியும்? நேத்து நான் ஒன்னும் உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து உங்க பொண்ணு ஒண்ணு விட்டுட்டு போகல. எம்புட்டு வருஷம் ஆசை ஆசையா பல கனவுகளோட ஒரு பொண்ண பெத்து வளர்த்த அப்பச்சியோட மனசு என்னன்னு எனக்கும் தெரியும். அத கஷ்டப்படுத்த கூடாதுன்னா உங்ககிட்ட வந்து உங்க பொண்ண விட்டுட்டு போனேன். ஆனா எப்போ உங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்காம இப்ப சாவ துணிச்சிட்டாலோ, இனிமே அவ உங்க வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. செல்வம், பாப்பா கண்ணு முடிச்சிருச்சு. அப்படியா? ஆமா, சீக்கிரம் வா.
என் பொண்ணு யார் வீட்டுல இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நான் யாராவோ இருந்துட்டு போறேன், எனக்கு உரிமை எல்லாமே இருந்துட்டு போட்டு. அண்ணா, உங்க மக இன்னைக்கு மருந்து குடிச்சிட்டான்னு காப்பாத்திட்டீங்க, நாளைக்கு நீங்க இல்லாதப்போ அதே மாதிரி பண்ண பிறவு, அதுக்கு பிறவு இப்படி ஒவ்வொரு நாளும் உங்க பொண்ண காவ காத்துக்கிட்டே இருப்பீயலா? அது உங்களால முடியுமா? இப்படி உங்க மகளோட உயிரோட விளையாடதான் இம்புட்டு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தியலா? இம்புட்டு வருஷமா பாசமா வளர்த்த உங்களை விட அவரு தான் வேணும்னு உயிரை விடவே துணிஞ்சிட்டா. இனிமே அவளை உங்களால தடுக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களா? அவ சந்தோஷமா இருக்கணும்னு தானே இவ்வளவு போராட்டம். அவ எங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷத்தை குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ இந்த மாதிரி ஒரு அரண்மனையில இருந்து தினம் தினம் பிடிக்காம வாழ்றதுக்கு எங்க வீட்டுல அவளுக்கு பிடிச்சவரோட இருந்தா எம்புட்டு சந்தோஷமா இருப்பா. மாடே, என் பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு மட்டும் நான் யோசிச்சேனே தவிர அவளோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. சரி, சம்மதிக்கிறேன், என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அவனை நம்பி இல்லை, உன்னை நம்பி, நீ சொன்ன வார்த்தைய நம்பி. அவ சந்தோஷத்துக்கு கொஞ்சமாச்சும் குறை வந்துச்சு, உன்னை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் அறுத்து போட்டுருவன் ஜாக்கிரத. என்ன நீங்க நம்பலாம், எங்க வீட்டு பொண்ண என்ன நம்பி சந்தோஷமா அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.